हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर यूट्यूब चैनल रैंडी स्क्रिबल्स। नेगेटिव साइड एफेक्ट्स ऑफ नोफैप। என்னோட போன வீடியோஸ்ல நோஃபேப் நோஃபேப் டைம் லைன் அதோட பெனிஃபிட்ஸ் இதை பற்றிலாம் தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நோஃபேப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸை நினச்சி நீங்கள் எக்ஸைட் ஆகி நோஃபேப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தான் நோஃபேப் ஜர்னியை பல பேர் ஸ்டார்ட் பண்ணாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது நூற்றில் ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேர் மட்டும்தான். நோஃபேப் ஜர்னியில் நிறைய பேர் 10-15 முறை ரீலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நோஃபேப்போட நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லாததுனால தான். எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கோ அதே மாதிரி நோஃபேப்புக்கும் அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது. இன்டர்நெட் ஃபுல்லாக நோஃபேப்போட பெனிஃபிட்ஸ் நோஃபேப் டிப்ஸ் பற்றின வீடியோஸ் தான் இருக்கும். அதோட நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் ரொம்ப கம்மி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நோஃபேப்போட நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய நோக்கம் இதெல்லாம் சொல்லி உங்களை பயம் பொறுத்தணுங்கிறது கிடையாது. நோஃபேப்போட நெகட்டிவ் விஷயங்களை பற்றின ஒரு தெளிவான புரிதல் முன்னாடியே இருந்தால் நோஃபேப் ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான விஷயமாக மாறிடும். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நோஃபேப் என்னங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, இன்க்ரீஸ்ட் அக்ரெஷன். நோஃபேப் பீரியடில் நீங்கள் எஜாகுலேட்டே பண்ண மாட்டீங்க. இதுவே நீங்கள் நோஃபேப் ஆட் மோடில் இருந்தீங்கன்னா செக்ஸில் கூட ஈடுபட மாட்டீங்க. இப்படி இருக்கும்போது உங்களோட செக்ஷுவல் எனர்ஜி பீக்கில் இருக்கும். செக்ஷுவல் எனர்ஜி மூலமாக நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களால் ஈர்க்க முடியும். செக்ஷுவல் எனர்ஜி மூலமாக ஒரு உயிரியை உருவாக்க முடியும் போது அதோட சக்தியை பற்றி நினச்சி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற செக்ஷுவல் எனர்ஜி அதிகரிக்கும் போது நீங்கள் அக்ரெசிவாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹை எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை ஈஸியாக அடையலாம். இந்த எனர்ஜியை உங்களுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணும்போது அது பல நெகட்டிவ் சிம்டம்ஸை உருவாக்கி உங்களை எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் பர்சனாக மாற்றிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அமைதியான பர்சனாக இருந்திருந்தால் கூட இப்போ கோபம் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுவீங்க. உங்களுக்கு நோஃபேப்போட கிஃப்டாக கிடைச்ச இந்த அடிஷ்னல் எனர்ஜியை நீங்கள் வெளியேற்றியே ஆகணும். இந்த எனர்ஜியை எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன், உங்கள் பேஷனை வளர்க்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறது, மற்றவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட அக்ரெஷன் கண்ட்ரோலில் இருக்கும். உங்கள் செக்ஷுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணுற டேர்மை தான் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டேஷன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த எனர்ஜியை வளர விடும் போது கண்டிப்பாக அது ஒரு நாள் பெருசாக வெடிச்சிடும். அப்போது அதிகமான கோபம், வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வளர்த்துப்பீங்க. இந்த எனர்ஜியை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஒரு வெறுப்பு உண்டாகி உங்கள் ரிலேஷன்ஷிப்பையே அது பாதிக்கும். எஃபெக்ட் நம்பர் 2, மூட் ஸ்விங்ஸ். நோஃபேப்போட சில காலங்களில் நீங்கள் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டீங்க. உங்கள் மனநிலை மாறிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு காரணமே இல்லாமல் சோகமடைவீங்க. நீங்கள் பண்ணுற செயல்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இது யூஸ்வலான சிம்டம்ஸ் தான். எஃபெக்ட் நம்பர் 3, ஃப்ளாட்லைன். என்ன தான் ஃப்ளாட்லைன் பற்றி உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கவலைப்படுவீங்க. ஃப்ளாட்லைனில் உங்களோட செக்ஷுவல் ட்ரைவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது யூஸ்வலான விஷயம்தான். இந்த ஸ்டேஜில் தான் உங்கள் பிரெயின் அண்ட் பாடி ரீப்ரோக்ராம் ஆகும். சில நண்பர்கள் ஃப்ளாட்லைன் பீரியடில் அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டு ரீலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி செயல்களுக்கு அவசியமே இல்லை. ஃப்ளாட்லைன் பற்றி நான் இன்னும் தெளிவாக என்னோட போன வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். எஃபெக்ட் நம்பர் 4, பிரெயின் ஃபாக். நீங்கள் ஒரு வேலையை ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட எண்ணங்கள் வேறு எதையோ நோக்கி டிவியேட் ஆகி அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கிற ஒரு செயல் தான் பிரெயின் ஃபாக். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் உடல் இங்கே தான் இருக்கும், ஆனால் மூளை தேவையே இல்லாத எண்ணங்களை ஓட்டிகிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பான் கண்டென்ட்டை பை மிஸ்டேக் பார்த்துட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் உங்கள் பிரெயினில் ஓடிட்டே இருக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வேறு எதனா படிக்கணும்னு நினச்சாலோ இல்லை நைட்டு தூங்கணும்னு நினச்சா கூட இந்த பான் கண்டென்ட்டோட எண்ணங்கள் உங்களை தூங்க விடாது. இது பல நாட்கள் தொடரவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரெயின் ஃபாகை ஃபேஸ் பண்ணும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி, உங்களை ட்ரிகர் இல்லை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எல்லா சோர்ஸையும் சுத்தமாக முடக்கணும். பல நண்பர்களோட வெட் ட்ரீம்ஸ் ஆர் நைட் ஃபாலுக்கு காரணமும் இந்த பிரெயின் ஃபாக் தான். எஃபெக்ட் நம்பர் 5, வெட் ட்ரீம்ஸ். என்னோட போன நோஃபேப் வீடியோஸ் கமெண்ட் செக்ஷனில் நிறைய நண்பர்கள் நோஃபேப்பில் இருக்கும்போது வெட் ட்ரீம்ஸ் ஆர் நைட் ஃபால் மூலமாக எஜாகுலேட் ஆனால் அது ரீலாப்ஸில் சேருமா, நான் திரும்ப நோஃபேப்பை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு பதில், உங்களை அறியாமையே, அதாவது நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணாமல் பான் மூவிஸ் பார்க்காத போது எஜாகுலேட் ஆனால் அது கண்டிப்பாக ரீலாப்ஸில் சேராது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் இல்லாமல் இருந்தாலும் ஓவர் பாடி ஈட்னாலையும் சில சமயங்கள் உங்கள் கனவுகளில் வர எண்ணங்கள் மூலமாக கூட ஸ்போம்ஸ் வெளியேற வாய்ப்பு இருக்குது. நோஃபேப்போட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த சிம்டமை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பிரெயின் உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு இந்த சிம்டம்லாம் மறைஞ்சு போயிடும். எஃபெக்ட் நம்பர் 6, இன்சோம்னியா.
இந்த இன்சோம்னியாவை நான் சொன்ன முதல் பாயிண்டான இன்க்ரீஸ்ட் அக்ரேஷன் கூட சேர்ந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய மக்கள் நைட்டு தூக்கம் சரியாக வரலனா உடனே தூங்குறதுக்கு மாஸ்டர்பேஷனை ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நோஃபேப்பில் அந்த டூல் இல்லாததுனால தூங்குறது இன்னும் கடினமான விஷயமாக மாறியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்க்ரீஸ்ட் எனர்ஜி உங்களை அவ்வளோ சீக்கிரம் தூங்க விடாது. இந்த இன்சோம்னியா 2-3 வாரங்கள் வரைக்கும் நீடிக்கும். இந்த ஸ்டேஜை தாண்டி வந்த பிறகு உங்களால் சீக்கிரம் தூங்க முடியும். உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகி கம்மியாக தூங்கினாலும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 2-3 வாரங்கள் நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு சில டிப்ஸ். காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோங்க, அதே நாள் நைட்டு தூங்குறது ஈஸியாக அமையும். எக்ஸசைஸ் பண்ணி நிறைய வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நைட்டு டயர்டாகி சீக்கிரம் தூங்கிடுவீங்க. இதோட நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் நோ ஃபேப்போட ஜர்னியில் இருந்தாலோ இல்லை நோ ஃபேப் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலோ இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நோ ஃபேப் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நோ ஃபேப் தமிழுங்கிற என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.